வணக்கம். இன்னைக்கு நாம அவகேடோ மில்க் ஷேக் ஆர் பட்டர் ஃப்ரூட் மில்க் ஷேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பட்டர் ஃப்ரூட் வந்து எந்த சுவையுமே இருக்காது, ஸோ குழந்தைங்களுக்கு சும்மா சாப்பிட பிடிக்காது. இந்த மாதிரி மில்க் ஷேக் மாதிரி பண்ணி கொடுத்தோம்னா குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அதுக்கு ஒரு அவகேடோ எடுத்திருக்கேன். இந்த மாதிரி அமுங்குற மாதிரி பதத்தில் இருக்கணும், க்ரீன் கலரில் இருந்தால் காயாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கலரும் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம சென்டரில் ஒரு கட் பண்ணிக்கலாம். மொத்தமாக ரவுண்டாக சுற்றி ஒரு கட் பண்ணிட்டீங்கன்னா அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. உள்ளே உள்ள சீடை மட்டும் தூர போட்டுட்டு அந்த ஃப்ளஷெல்லாம் நம்ம சேர்த்து மிக்சி ஜாரில் சேர்த்து ஒரு மில்க் ஷேக் பண்ணிட வேண்டியதுதான். இப்போ ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு சும்மா ஒரு ரவுண்டாக சுற்றுனிங்கனாலே அப்படியே பூட்டாக கையோடு வந்துடும். அதை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். அப்புறமா ஸ்வீட்னஸ்க்காக நான் டேட்ஸ் எடுத்துருக்கிறேன். நீங்கள் ஃபிக் எடுத்துக்கலாம், இல்லை சுகர் கூட சேர்த்துக்கலாம். அப்புறமா கொஞ்சம் நட்ஸ் சேர்த்துருக்கேன். நான் வால்நட் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து வேறு என்னென்ன நட்ஸ் வேணுமோ சேர்த்துக்கலாம். அப்புறம் மில்க் 2 கப் சேர்த்துருக்கேன். ரொம்ப திக்காக வேணும்னா 2 கப்ஸ் ஓகே. ரொம்ப தண்ணியாக வேணும்னா நீங்கள் இன்னும் கூட மில்க் சேர்த்துக்கலாம். அப்புறம் எக்ஸ்ட்ரா ஸ்வீட்னஸ்க்காக ஹனியும் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு கொஞ்சம் சில்லாக இருக்கிறதுக்காக ஐஸ் கியூப்ஸும் சேர்த்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் வச்சு அரைச்சிட வேண்டியது தான். இப்போ சூப்பரான க்ரீமியான அவகேடோ மில்க் ஷேக் ரெடி. நம்ம எந்த ஐஸ்கிரீம் எதுவுமே சேர்க்காமலே இது ரொம்ப க்ரீமியாக அப்படி தான் சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்கள்லாம் அவகேடோவை சும்மா சாப்பிட விருப்பப்பட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி மில்க் ஷேக் மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நீங்கள் டயட்டில் இருக்கீங்கன்னா கூட இந்த மாதிரி மில்க் ஷேக்ஸ் குடிச்சிங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஏன்னா நம்ம டேட்ஸ் எல்லாமே சேர்த்துருக்கிறதுனால இது ரொம்ப ஹெல்த்தி அண்ட் ரொம்ப நேரத்துக்கு பசிக்காது, ஃபில்லிங்காகவும் இருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த அவகேடோ மேலே லைட்டாக நட்ஸ் சேர்த்துக்கலாம், உடச்ச நட்ஸ் சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைனா விட்டுடலாம். பட் இந்த மாதிரி சேர்த்தோன்னா நம்ம மில்க் ஷேக் குடிக்கும்போது ஆயில் நட்ஸும் கடிபடும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த அவகேடோ மில்க் ஷேக் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.